உண்மையிலே வந்து இந்த ஒவ்வொரு போஸ்ட்டை பார்க்கும்போது நடிச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் பட் அவங்க ரியல் ரியாக்ஷன் இருக்கிறதுனால அவங்க தொழிலே அதான் தான் இருக்குமான்னு ஒரு சந்தேகம் அது வந்து பூர்த்தி போச்சு. இல்லை அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸு ஒரிஜினலாக பண்ணியிருந்தாங்கன்ட்டு அதுக்கெல்லாம் வந்து ஒரு காட்ஃபாதராக எங்கள் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றி சொல்லணும்னா இப்போ எங்கள் டைம் பத்தாது, ஏன்னா நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போனதுக்காக இதுக்குமா சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர், அதில் சுவாமி விவேகானந்தர், பாரதியார், அறிஞர் அண்ணா பெரியார், இந்திரா காந்தி மேடம், ஏன்னா அவங்க பிறந்தநாள் இவர் பிறந்தநாள் ஒரே பிறந்தநாள், ரெண்டாவது வாஜ்பாய், கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், எல்லாத்துக்கும் மேலே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இவர்களை எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி உங்களையும் பிடிச்ச மாதிரி என்னையும் கொஞ்சம் அவருக்கு பிடிக்கும். காரணம் நான் எம்ஜிஆர் பக்தர்னால எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் விட தர்மம் செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நடித்த படங்கள் அவரோட சேர்ந்து கம்மி தான், ஆனால் மயில்சாமி சொல்லி மற்றவர்களுக்கு தர்மம் பண்ணது நிறைய என்னையும் உள்பட. அதனால பேருக்கேற்ற மனிதர், இல்லைன்னா சினிமாவில் வந்து ஒன்ஸ் அப்படி அவுடானாலும் வச்சு என் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு இயல்பு இருக்கும், அது எங்கேயும் போகாதுன்னு இல்லை. ஆனால் பட் அவர் நடித்த படங்களும் சரி எழுதிய வசனங்கள் எல்லாம் முக்கிய பங்கு. அவங்க கூட இருக்கிற ஒரு டீம் இருக்குது, செல்முருகன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது அவர் வந்து 24 hours ஒரு படத்தில் நுழையணும் பேனா இருக்கணும் அப்படின்னா பிரித்து மேய்ச்சிருக்காரு. ஏதோ ஒரு படத்தில் நைட்டு ஒரு 12 மணிக்கு நான் பார்க்குறேன், ஜிப்பா போட்டு யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ணாங்க. யார் யாருன்னு தெரியாது, ஜிப்பா போட்டு ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது சைடு ஒரு வார்த்தை யாரோ செனாய் வாசிக்கிறவர் போல இருக்கு அப்படின்னு போட்டார். ஏன்னா செனாய் வாசிக்கிறவர் தான் ஜிப்பா போடுவாங்க, சாதாரணமாக அட்மாஸ்பியர்ல போகும்போது அதை ஃபுல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது இந்த படத்தில் இயக்குநர்கள், நடித்த பசங்க, மியூசிக் டைரக்டர், கேமராமேன், ஃபைட்டிங், எடிட்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்னும் உண்மையை சொல்ல போனால் இந்த படத்தில் ஃபைட்டிங் பார்க்கும்போது இதில் உள்ள சண்டை காட்சிகள் எடுத்தது, இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கேப் போயிடுச்சு. பின்னாடி என்ன, நான் எல்லா படத்துக்கும் நான் தான் சவுண்ட் கொடுப்பேன், சந்திரமுகி வரைக்கும் நான் தான் சவுண்ட் கொடுத்துருக்கேன், ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, விஜயகாந்த் சாருக்கு, எல்லாத்துக்குமே யார் நடிக்கிறாங்களோ அவங்க முறையை குரல் மாற்றி கொடுத்தேன். இந்த ஃபைட் பார்த்த உடனே இதில் நம்ம சவுண்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பசங்க அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த சவுண்டில் எப்படி தெரியுமா அவங்களுக்கு, அது எத்தனை பேர் வந்தாலும் அவங்க தான் பறந்து வர்றது, அதை கட்டி வீசுறது, ரொம்ப சத்தம். இந்த மாதிரி இந்த ஃபைட் பார்த்த உடனே ஒரு 30 வருஷம் எனக்கு நல்லா பயிட்டுருக்காங்க, நல்லா பண்ணிக்கலாமே, இதில் வந்து குரல் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு சந்தோஷம் வருது. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய நான் வணங்கும் அண்ணாமலையாளர்களுக்கும், நான் வணங்கும் எம்ஜிஆர், நான் கோரிக்கை இருக்கேன். நன்றி, வணக்கம்.